மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஜூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் மாதுளம்பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். மாதுளம்பழம் கொஞ்சம் உலர்ந்த மாதிரி இருந்தால் மேல் தோல் ஈஸியாக கட் பண்ண வராது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லது. மாதுளம்பழம் எதுக்கு ரொம்பவுமே நல்லது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பித்தா அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவுமே அதிகம், சத்துக்களும் அதிகம். மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிக்கிறத விட அந்த மாதுளம்பழம் முத்துக்களை அப்படியே சாப்பிட்றதான் நல்லது. ஆனால் சிலருக்கு அந்த மாதுளம்பழம் முத்துக்கள் பல்லில் கடித்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஏன்னா ஜூஸ் போட்டு குடிக்கும்போது அதில் இருக்கிற விதைகள்லாம் நம்ம தவிர்த்துடுறோம், அதையும் சேர்த்து பழமாக சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. விதைகள் சாப்பிட முடியாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மாதுளம்பழத்துக்கு உள்ள இந்த மாதுளம்பழம் முத்துக்களை பிரிக்கிறதுக்கு ஒரு லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, துவர்ப்பு சுவை இருக்கும், அது சாப்பிட்டா கூட நல்லது. மாதுளம்பழம் தோல் கூட வைத்தியத்துக்கு உபயோகமாகுது. மாதுளம்பழத்தில் இருக்கிற எல்லா பாகங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. இந்த மாதுளை முத்துக்களை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறேன். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாதுளம்பழத்தை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதுளம்பழம் அரைச்சதை நல்லா வடிகட்டி திப்பி இல்லாமல் எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் விதைகள் கூட உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அந்த விதைகளை சாப்பிட முடியறவங்க அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். மாதுளம்பழம் ஜூஸுக்காக செய்யும்போது அந்த திப்பியெல்லாம் நான் இப்போ எடுத்துடுறேன். இதில் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ மட்டும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த மாதுளம்பழம் ஜூஸில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு குடிக்க வேண்டியது தான். இந்த மாதுளம்பழம் ஜூஸை வச்சு குச்சி ஐஸ் கூட செய்யலாம். குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.